வெற்றியை விட்டார் அந்த வெற்றியை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு சில நேரங்களிலே ஒரு சில சூழ்நிலைகளிலே நாம் தோல்விக்கினராய் போவதை நாம் மறுக்க முடியாது வேத புஸ்தகத்தின் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி இருக்கின்ற ஒவ்வொரு வாழ்க்கையை நீங்கள் உன்னிப்பாய் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் நீங்களும் நானும் விதிவிலக்கானவர்கள் அல்ல ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார் அனுமதிக்கிறார் ஒரே ஒரு உதாரணம் ஆதி யாகமத்திலே வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்திலே கடைசி பிள்ளை அல்லது கடைசியிலே ஒதுக்கப்பட்ட ஒரு மனித மகனாக இருந்தான் ஆனால் கத்தர் அந்த குடும்பத்திலே அவனை உயர்த்தினார் எல்லா சகோதரர்களும் என்னை பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லி சொப்பனத்தின் மூலமாய் கத்தர் அவனை உயர்த்தினார் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவனுடைய சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் தேவன் உயர்த்துகிறார் ஆனால் ஒரு சில நேரங்களில் தோல்வி அல்லது அல்லது பின்னடைவு ஏற்படுகிறது சரி எகிப்துக்கு விற்கப்பட்டார் அங்கே போனால் எகிப்தினுடைய வீட்டை யோசேப்பின் நிமித்தமாய் கத்தர் ஆசிர்வதிக்கிறார் எகிப்திலும் யோசேப்பை கத்தர் உயர்த்துகிறார் ஆனால் அதே இடத்திலே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகிறார் திரும்பவும் சிறைச்சாலைக்கு போன பின்பு சிறைச்சாலை அதிகாரி கத்தர் அங்கேயும் உயர்த்துகிறார் ஆனால் அதே சிறைச்சாலையிலே யோசேப்பை மறந்து விடுகிறார்கள் இப்படி வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்து கொண்டே இருப்பதற்கு காரணம் கடைசியிலே கத்தர் யோசேப்பை ஆசீர்வதித்து யோசேப்பின் மூலமாய் அநேகரை ஆசிர்வாதத்துக்குள்ளே கொண்டு வருவதற்காக யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே வெற்றியையும் தோல்வியையும் கத்தர் மாறி மாறி அனுப்பி கொண்டே இருந்தார் எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே எனக்கு அன்பான வாலிப தம்பி வாலிப சகோதரா ஆண்டவர் ஒரு சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட இந்த வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருகிற அனுபவம் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை தேவன் கற்றுத்தர விரும்புகிறார் என்று அர்த்தம் ஆண்டவர் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியிலேயே திளைக்க செய்து விடுவதும் இல்லை அதே நேரத்திலே தோல்வியிலே துவண்டு போய்விட செய்வதும் இல்லை ஒருவேளை எப்பொழுதுமே வெற்றி உள்ள வாழ்க்கையிலே இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவரை மறந்து சுயத்தை சார்ந்து ஆண்டவரை விட்டு விலக நேரிடும் அதே நேரத்திலே வெற்றி இல்லாமல் தோல்வியிலே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் தேவன் இல்லாமல் வாழ்க்கை விரக்தியிலே போய்விடும் ஆண்டவர் ஒரு சில நேரங்களிலே இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கின்றார் ஆனால் ஒரு காரியத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் தோல்விகளிலே தேவன் நமக்கு பாடங்களை கற்பிக்கிறார் அல்லது நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வதற்கு ஒரு சில சந்தர்ப்பமாய் கத்தர் தோல்விகளை ஒரு சில நேரங்களிலே அனுமதிக்கிறார் கிறிஸ்து சிலுவையிலே வெற்றியை சம்பாதித்தாரே என்னுடைய வாழ்க்கையிலே தோல்வியேன் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே தோல்வியேன் என்னுடைய ஊழியத்திலே தோல்வியேன் என்று சொல்லி அநேக நேரம் நம்மை நாமே கேள்வி கேட்ட தருணங்கள் ஏராளம் இதை குறித்து தான் இந்த முகாமிலே கத்தர் உங்களோடு கூட திட்டமும் தெளிவுமாய் பேச இருக்கிறார் எதனால் தோல்வி ஏற்படுகிறது அல்லது தோல்வியை எப்படி சமாளிப்பது அல்லது தேவன் நமக்கு தந்திருக்கின்ற வெற்றியை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்று சொல்லி இந்த மூன்று நான்கு நாட்களிலே கத்தர் நம்மோடு கூட அவருடைய சத்தத்தின் மூலமாய் இடைப்படுவதற்காகவே தேவன் நம்மை இங்கே கொண்டு வந்திருக்கின்ற ஆலேலூயா 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 கத்தருடைய பிரசனம் நம்ம இருக்கிறது இருக்கின்ற கொஞ்ச நேரத்திலே ஒரு ஐந்து காரியங்களை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன் என்னென்ன காரியங்கள் நம்மை தோல்விக்கு நேராய் வழிநடத்துகிறது நேரம் குறைவாக இருப்பதால் அநேக காரியங்களை சொல்ல முடிவதற்கில்லை ஆனால் மிக விரைவாக வசனத்தின் அடிப்படையிலே என்னென்ன காரியங்கள் வாட் லீட்ஸ் டு ஃபெயிலியர் என்னென்ன காரியங்கள் தோல்விக்கு நேராய் நம்மை நடத்துகிறது முதலாவது காரியம் டிரான்ஸ்கிரசிங் இஸ்கிரிப்சர் கற்பனைகளை மீறுவது தோல்விக்கு நேராய் நம்மை கொண்டு போய் விடுகிறது வேத பிரமாணங்களை மீறும் போது தோல்விக்கு நேராய் நாம் போய் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற இந்த பிரமாணம் இந்த வேத பிரமாணம் உலகத்திலே நம்மை போல பாக்கியம் சந்ததி யாரும் இருக்க முடியாது வார்த்தையாகிய தேவன் நம் மத்தியிலே வார்த்தையாயிருக்கிறார் அல்லது அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இந்த கத்தருடைய வார்த்தையை அல்லது இந்த வேத பிரமாணங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மீறும் போது நம்மை அறியாமல் தோல்விக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் இன்றைக்கு நம்மை சுற்றி நடைபெற்று கொண்டிருக்கிற காரியங்களை நீங்கள் உன்னிப்பாய் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவத்திலே திருச்சபைகளிலே நீங்கள் நடக்கின்ற காரியங்களை சற்று உன்னிப்பாய் கவனிப்பீர்களானால் கத்தருடைய வார்த்தை பின்னுக்கு தள்ளப்பட்டு பிரமாணம் பின்னுக்கு தள்ளப்பட்டு மற்ற காரியங்கள் தான் பிரதானமாய் இருந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சமீபத்தில் ஒரு ரோமன் கத்தோலிக்க ஒரு இறையல் வல்லுநரோடு கூட பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது ரோமன் கேத்தலிக் தியாலஜியன் ரொம்ப படித்தார் படித்திருக்கிற ஒரு மனிதன் பேசும்போது அவர் சொன்ன ஒரு காரியம் சென்னையில் இருக்கிறார் லைலா காலேஜில் ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட்டில் அவர் ப்ரொஃபஸர்னு கூட சொல்லலாம் பேசும்போது சொன்ன ஒரு காரியம் என்னை தூக்கி வாரி போட்டது இதெல்லாம் இந்த வேத வசனம் பிரதர் ஆண்டவர் நம்மளுக்கு தான் உங்களுக்கு தெரியுமா பிரதர் அப்படின்னு கேட்டார் என்னடா இது இதைதான் கத்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறோமே இப்படி கேட்கிறார் என்று யோசிக்கும் போது அவர் அடுத்து சொன்னாரு இது நமக்கு கொடுக்கல பிரதர் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களை வழிநடத்துவதற்கு தேவன் எழுதி கொடுத்த ஒரு காரியம் பிரதர் எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே நம்மை சுற்றி நடக்கின்ற காரியங்கள் இதுதான் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் இந்த திரு வார்த்தைகளை இந்த கற்பனைகளை அன்றைக்கு வாழ்ந்த மக்களுக்காகவும் கொடுத்தார் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மையும் இந்த வார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் ஆலே லூயா ஆலேலூயா இந்த கத்தருடைய வார்த்தை இந்த பிரமாணம் இன்றைக்கும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது வேதத்தில் ஒரு சில காரியங்களை நீங்கள் தியானிப்பீர்கள் என்று சொன்னால் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து காணோ நோக்கி போய் கொண்டே இருக்கிறார்கள் யோசு அவனுடைய தலைமையிலே மோசேக்கு பின்பு காணானை அடைவதற்காய் வேகமாய் முன்னேறி கொண்டிருக்கும் போது யோசுவா நான்காம் அதிகாரத்திலே யோர்தான் அவர்களுக்கு எதிராய் நிற்கிறது மிகப்பெரிய யோர்தான் புரண்டு ஓடுகிற யோர்தான் அந்த யோர்தானை தாண்டி வெற்றி பெற்று காணானுக்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது யோர்தானை முறியடித்தார்கள் அல்லது யோர்தானை கடந்தார்கள் ஆறாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய எரிகோ யோசுவா வாழ்ந்த காலத்திலே எரிகோ ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபார பட்டணமா இருந்தது என்று சொல்லி இறையல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள் இட் வாஸ் அ பிஸ்னஸ் சிட்டி இட் வாஸ் அ வெல் பில்ட் சிட்டி நன்றாய் கட்டப்பட்ட ஒரு நகரம் எரிகோ அந்த எரிகோவுக்கு உள்ளே போவதற்கும் வெளியே வருவதற்கும் ஒரே ஒரு வழிதான் இருந்தது என்று சொல்லி அகழ்வாராச்சாரர்கள் சொல்லுகிறார்கள் அவ்வளோ பாதுகாக்கப்பட்ட ஒரு பட்டணமாக எரிகோ இந்த எரிகோ அவர்களுக்கு முன்பாக நிற்கிறது வேதம் சொல்லுகிறது எரிகோவையும் அவர்கள் மேற்கொண்டார்கள் காணானுக்கு பிரவேசிக்கின்ற போது வெற்றி மேல் வெற்றி யோர்தானை கடக்கிறார்கள் எரிகோ மதில் அவர்களுக்கு முன்பதாக விழுகிறது அடுத்தது ஏழாம் அதிகாரத்தில் வரும்போது சிறிய பட்டணம் ஆகிய பட்டணம் இது ஈஸி தானே எருகோவையே தாண்டி ஆயிடுச்சே யோர்தானையே ஆயிடுச்சே இதை சாதாரணமாய் கடந்து விடலாம் ஒரு மூவாயிரம் பேர் இருந்தால் போதும் இந்த ஆயி பட்டணத்தை மேற்கொண்டு விடலாம் என்று சொல்லி போன இஸ்ரேவேலருக்கு மிகப்பெரிய தோல்வி இதுவரை சந்தித்திராத தோல்வி இதே போல நிலைமையிலே நீங்களும் நானும் இருக்கலாம் அநேக வெற்றிகள் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை வந்து கொண்டே இருக்கும் ஆனால் எதிர்பாராத விதத்திலே ஒரு சில நேரங்களிலே திடீரென தோல்வி ஏன் தோல்வி ஏன் இப்படி நடந்தது யோசுவா சாஸ்டாங்கமாய் ஆண்டவருக்கு முன்பாக விழுந்து ஏன் ஆண்டவரே ஏன் இப்படி நடந்தது யோர்தானை வெற்றி கொண்டோமே எருகோவை தாண்டி வந்தோமே இங்கே வந்து இந்த ஒன்றுமே இல்லை என்று நினைத்த இந்த இடத்திலே நாங்கள் தோற்றுவிட்டோம் என்று சொல்லி கதறி எழுத போது ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்ன ஒரு காரியம் இஸ்ரவேலர் எனக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள் பிரமாணத்தை மீறினார்கள் நான் எதை செய்ய வேண்டாம் என்று சொல்லி இருந்தேனோ அந்த பிரமாணத்தை மீறினதனாலே ஆயி பட்டணத்துக்கு முன்பாக நீங்கள் தோற்கடிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி கத்தர் யோசுவாவுக்கு உணர்த்தினார் யோசுவா ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் கற்பனைகளை மீறினதனாலே பிரமாணத்தை மீறியதனாலே இந்த மக்கள் அழிவுக்கு பாத்திரமானவர்கள் என்று சொல்லி they are doomed to for destruction சொல்லி ஆண்டவர் தன்னுடைய கோபத்தை யோசுவாவுக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியம் டூம் to destruction or they are devoted for destruction கற்பனை மீறுந்தாலே இவர்கள் அழிவுக்கு தோல்விக்கு சொந்தம் என்று சொல்லி ஆண்டவர் கடிந்து கொண்ட போது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் உன்னில் இருக்கிற பாவத்தை உன்னில் இருக்கிற தேவையற்ற காரியத்தை விளக்கு வாயாக என்று சொல்லி யோசுவாவுக்கு ஆண்டவர் உரைத்தார் நடந்த காரியம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான் தேவன் எரிகோவின் கொள்ளையிலே எதையுமே தொட வேண்டாம் என்று சொல்லி இருந்த ஒரு மனிதன் ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை தனக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக சேர்த்து வைத்துக் கொண்டான் அதுதான் மிகப்பெரிய பாவமாய் தோல்விக்கு காரணமாய் மாறின ஒரு காரியம் இந்த ஆகானை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம் அவன் யூதா கோத்திரத்தை சார்ந்தவன் யூதா கோத்திரம் விசேஷமான கோத்திரம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் இந்த யூதா கோத்திரத்திலே தான் கிறிஸ்து பிறந்தார் இந்த யூதா கோத்திரம் தான் அநேக யுத்தங்களை முன்னெடுத்து போன கோத்திரம் ஆனால் இப்படிப்பட்ட இந்த யூதா கோத்திரத்தில் இருந்த ஆகான் தான் ஆண்டவர் சொன்ன காரியத்தை மீறி பிரமாணத்தை மீறி தவறு செய்தான் பாவம் செய்தான் இன்னும் சொல்ல போனால் யூதா என்று சொன்னால் துதி துதிக்கின்ற மக்கள் ஆண்டவரோடு நெருங்கி பழகுகின்ற மக்கள் ஆண்டவரால் விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் கூட ஒரு சில நேரத்திலே பிரமாணத்தை மீறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக வேதம் நமக்கு எழுதி வைத்திருக்கிறது ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டிய ஒரு காரியம் எதனால் ஆகான் தோற்று அல்லது ஆகான் பாவம் செய்தான் என்னென்ன காரியத்தினாலே ஆகான் தன்னை என்று சொல்லி ஏழாம் அதிகாரத்தை நீங்கள் நிதானமாய் பிற்பாடு வாசித்து பாருங்கள் யோசுவா சொன்னபோது இந்த கோத்திரம் இந்த குடும்பம் இவனுடைய பிள்ளை ஆகான் என்று கண்டுபிடிக்கப்பட்ட போது ஆகான் இப்படி கையை கட்டிக்கொண்டு கொண்டு நான் தான் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்லி ஒரு நாள் லிஸ்ட் சொல்றாரு பாபிலோனின் வஸ்திரத்தை நான் எடுத்து வைத்தேன் வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து ஒழித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி வஸ்திரம் பாபிலோனின் வஸ்திரம் அன்றைய நாளிலே இருந்தது இன்றைக்கும் அநேகர் வஸ்திரங்களுக்காக அல்லது உலக காரிய கத்தருடைய பிரமாணத்தை மீறுகிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அழிந்து போகிற பொண்ணுக்காக வெள்ளிக்காக பணத்திற்காக கத்தருடைய பிரமாணத்தை மீறுகின்ற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலக சிநேகம் தேவ பகை என்று வேதம் சொல்லுகிறது சிறிய ஒரு இச்சை வஸ்திரத்தின் மேல் இருந்த இச்சை அல்லது பொன்னின் மேலே வெள்ளியின் மேலே இருந்த இச்சை ஒரு முழு இசைவேல் கூட்டத்தையே தடுமாற செய்தது எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே ஒருவேளை பார்ப்பதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறோம் என்று சொல்லி நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம் நம்மை விழத் தள்ளுகிற பாவம் என்ன என்பது நமக்கு மட்டுமே தெரியும் என்ன காரியத்தை நாம் உள்ளத்திலே இச்சித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்த்து நம்மை எச்சரிப்பதற்காகவே கத்தருந்த ஆசீர்வாதம் முகாம் ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு தேவன் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கின்றா வி ஹா டு பி வெரி கேர்ஃபுல் காட் இஸ் ஃபோர்வானிங் அஸ் அதற்காக தான் இந்த கூடுகைக்கு இந்த முகாமிற்கு தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கின்றார் என்ன காரியம் நம்மை தோல்விக்கு நேராய் கொண்டு போகிறது வஸ்திரமா ஒரு காலத்திலே வஸ்திரம் என்றால் பெண்களை குறித்து சொல்வோம் இன்றைக்கு அது விதிவிலக்கு அல்ல வஸ்திரங்களுக்கு செலவு பண்ணுகிற காரியம் இன்றைக்கு சர்வசாதாரணமாய் போய்விட்டது வஸ்திரத்துக்காக பிரமாணத்தை மீறினதாய் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற காரியம் பொண்ணுக்காக பொருளுக்காக உலக சிற்றின்பங்களுக்காக கத்தருடைய பிரமாணத்தை ஒதுக்கி வைப்போம் என்று சொன்னால் நம்மையும் அறியாமல் தோல்விக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம் பதினோராம் வசனத்திலே உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உம்முடைய வார்த்தையை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் பிரமாணங்களை மீறாதபடி அல்லது பிரமாணங்களை மீறி இச்சைக்குள்ளே போகாதபடி அல்லது பாவத்திலே சிக்கி விடாதபடி நம்மை காப்பதற்காய் இந்த கத்தருடைய பிரமாணம் நம் இருதயத்துக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார் அதே சங்கீதம் எழுபத்தி ரெண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் அநேக ஆயிரம் பொன்வெளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நலம் மற்ற காரியங்கள் எல்லாம் எனக்கு அடுத்ததுதான் நீர் விளம்பின வேதம் மட்டுமே முக்கியம் என்று சொல்லி வாசிக்கிறோம் நூற்றி ஐந்தாம் வசனம் அதே சங்கீதத்திலே வாசிக்கிறோம் வசனம் என் கால்களுக்கு என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது ஒருவேளை அந்தகாரமான இந்த உலகத்திலே இருள் போன்ற இருக்கிற உலகத்திலே நமக்கு வெளிச்சம் கொடுத்து நம்முடைய பாதைக்கு வெளிச்சம் கொடுக்கின்ற இந்த கத்தருடைய வார்த்தையை நாம் மீறுவோம் என்று சொன்னால் நம்முடைய பாதை இருட்டாய் போய்விடும் நம்முடைய பாதை இருட்டாய் போகும் என்று சொன்னால் நமக்கும் தெரியாமல் தானாகவே தோல்வி கிணறாய் போய் மாட்டிக்கொள்வோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது முதலாவது காரியம் டிரான்ஸ்கிரசிங் திரிபர்ஸ் பிரமாணங்களை மீறுதல் தோல்விக்கு கிணராய் நம்மை வழிநடத்தி கொண்டு போகும் இரண்டாவது காரியம் எது நம்மை தோல்விக்கு கிணறாய் நடத்துகிறது வயலேட்டிங் காட்ஸ் வில் இன் அவர் தேவ சித்தம் இல்லாத வாழ்வு அல்லது தேவ சித்தம் இல்லாத வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஆண்டவருடைய சித்தம் இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் கத்தர் நடத்துவார் கத்தர் ஆசீர்வதிப்பார் ஒருவேளை இந்த முகாமுக்கு நீங்கள் வந்திருப்பது கத்தருடைய சித்தம் ஆளே லூயா ஆளேலூயா அநேகர் முயற்சித்திருப்பார்கள் அநேகர் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் வர முடியாம போயிருக்கும் ஆனால் கத்தர் உங்களை அழைத்து வந்து அவருடைய சித்தத்தின்படி இங்கே அமர வைத்திருக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் கத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையாயிருந்தாலும் சரி நம்முடைய குடும்ப வாழ்க்கையாயிருந்தாலும் சரி அல்லது ஊழியத்தின் இருந்தாலும் சரி எந்த காரியத்திலும் கத்தருடைய சித்தம் அங்கே பிரதானமாக இருக்கும் என்று சொன்னால் நாம் தோல்வி அடைவதில்லை ஆனால் என்றைக்கு கத்தருடைய சித்தம் மீறி என்னுடைய விருப்பம் அங்கே வருகிறதோ நான் தோல்விக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம் ஒருவேளை என்னுடைய தனி தனிப்பட்ட வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் ஒருவேளை அநேக வாலிபர்கள் அநேக சகோதர சகோதரிகள் இங்கே வந்திருக்கிறதுனால நான் சொல்றேன் என்னுடைய எதிர்கால படிப்பு ஆண்டவருடைய சித்தம் என்ன ஒருவேளை நிறைய மார்க் எடுத்திருக்கலாம் அல்லது கம்மி மார்க் எடுத்திருக்கலாம் அல்லது நான் ஒன்றை விரும்பி இருக்கலாம் ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன காரியத்தை சித்தமாய் வைத்திருக்கிறார் அதை தெரிந்து கொள்ள ஆண்டவர் நம்மை இங்கே கொண்டு வந்திருக்கின்றார் அல்லது என்னுடைய வேலை வாய்ப்பா இருக்கலாம் அநேகருக்கு பெரிய குழப்பமே படித்து முடித்த உடனே எனக்கு வேலை கிடைக்கலையே நான் பிஇ படிச்சு முடிச்சிட்டேன் அல்லது அல்லது நான் நான் ஒரு டிகிரி படிச்சு முடிச்சிட்டேன் எனக்கு ஏற்ற வேலை இல்லை எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி தீர்க்க தரிசனங்களை ஆடி ஓடிக்கொண்டு காலத்திலே வாழ்கிறோம் ஆனால் கத்தருடைய சித்தம் நம்முடைய வேலைகளிலும் விளங்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம் நான் இங்கே வேலை செய்வதா வெளிநாட்டிற்கு வென்று சென்று வேலை செய்வதா அநேகருக்கு இப்படிப்பட்ட குழப்பங்கள் ஆனால் நம்முடைய வேலையை குறித்ததான காரியத்தை கத்தருடைய கரத்தில் விட்டு விட்டோம் என்று சொன்னால் அல்லது கத்தருடைய சித்தம் அதுல இருக்கும் என்று சொன்னால் கத்தர் நம்மை நடத்துவார் ஆலே லூயா அடுத்து திருமண காரியம் இதுல அநேகருக்கு இது என்னுடைய விருப்பமா கத்தருடைய சித்தமா இப்படி எந்த ஒரு காரியத்திலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தம் இருக்கும் என்று சொன்னால் கத்தர் நம்மை வெற்றிக்கு நேராயி நடத்துவார் ஆனால் கத்தருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய விருப்பங்கள் அல்லது நம்முடைய எண்ணங்களை நாம் திணிக்கும்போது நம்மை அறியாமல் தோல்விக்கு நேராய் போய்க் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் இட் இஸ் வில் ஆஃப் காட் ஆர் வெசஸ் மை விஷ் எனது விருப்பமா தேவனுடைய சித்தமா என் வாழ்க்கையிலே நிறைவேறப் போகிறது ஒரு சிறிய சாட்சி உங்களுடைய கண்களுக்கு கொண்டு வர விரும்புகிறேன் தொண்ணூறுகளிலே ஆண்டருடைய கிருபை இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து இன்ஜினியரிங் படிக்க தேவன் கிருபை செய்தார் அன்றைக்கு இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் ஒரு முப்பத்தி இன்ஜினியரிங் காலேஜ் தான் இருந்துச்சு இடம் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இன்றைக்கு ஐநூத்தி ஐம்பது இன்ஜினியரிங் காலேஜ் அல்லது இருபது டீம் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டிலே இருக்கு எனக்கு இன்ஜினியரிங் வந்து ஒரு சாதாரணமாய் போய்விட்டது அப்போ எனக்கு காரண்யாவில் எனக்கு சீட்டு கிடைத்தது ஆனால் எங்களுடைய பெற்றோர்கள்லாம் அவங்களுடைய விருப்பம் அவங்களுடைய ஜெபம் எல்லாம் ஆண்டவரே காரைக்குடி இன்ஜினியரிங் காலேஜில் என் பையன் படிக்கணும் ஆண்டவரே பிரதர் ஸ்டான்லி அங்கே படித்தாங்க பிரதர் லைனல் அங்கே படித்தாங்க அங்கே பெரிய ஆசீர்வாத இளைஞக்கம் உருவான ஒரு ஒரு இடம் ஆண்டவரே இங்கே படிக்கணும்னு சொல்லி அவர்கள் ஜபித்தார்கள் கடைசியில் எனக்கு கிடைக்கல எனக்கு காரணியால் கிடைச்சது ஒரு மூணு மாசம் காரண்யா சிறுவாணி மலை ரொம்ப ஒரு கால நல்ல சூழ்நிலை அதை விட்டு வரதுக்கு மனசு இல்லை ஒரு மூன்று அல்லது நான்கு மாதங்கள் கழித்து இது ஒரு பெரிய சாட்சி நான் சுருக்கமா முடிக்க விரும்புகிறேன் கத்தருடைய சித்தத்தின்படி எனக்கு காரைக்குடி அழகப்பா காலேஜில் இடம் கிடைக்கல ஆனால் கத்தருடைய திட்டம் ஒரு மூன்று மாதம் கழித்து கவர்மெண்ட்ல இருந்து ஆண்டு வருது இமீடியட்டாக காரைக்குடிக்கு போய் சேர வேண்டும் இந்த காலேஜில் போய் நீங்கள் சேரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆர்டர் வந்துச்சு எனக்கு காரை காரண்யா விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை நல்ல சாப்பாடு நல்ல சூழ்நிலை எப்போ பார்த்தாலும் ஜெபம் எப்போ பார்த்தாலும் பாட்டு ஆனால் காரைக்குடியை பற்றி கேள்விப்பட்டேன் அங்கே போனால் காஞ்சி போன இடம் தண்ணி கூட கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலதெல்லாம் சொல்லி பயமுறுத்துனாங்க அங்கெல்லாம் போனால் அங்கே ப்ரேயர்லாம் இருக்காது இங்கே பாரு எவ்வளோ சந்தோஷமா ஜாலியா என்று சொல்லி என்னுடைய எண்ணத்தை மாற்ற விரும்பினார்கள் நானும் கொஞ்சம் என்ன பண்ணிட்டேன் என்னுடைய சித்தத்தை அல்லது என்னுடைய விருப்பத்தை சரி இங்கேயே இருந்துடலாம்னு சொல்லி ஆனா கத்தருடைய கரத்திலே அதை அர்ப்பணித்த போது கத்தர் ஏற்ற நேரத்திலே என்னை கொண்டு போய் காரைக்குடி அழகப்பா பொறியியர் கல்லூரியில் சேர்த்தார் ஒருவேளை அன்றைக்கு கத்தர் என்னை அங்கே கொண்டு போகலன்னு சொன்னா இன்னைக்கு இங்க நின்று கத்தருடைய வார்த்தையை பேசுவனான்னு சொல்லி எனக்கு தெரியல ஆலே லூயா ஆலே லூயா ஒருவேளை நம்முடைய விருப்பங்கள் ஒரு சில நேரங்களில் இருக்கலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில கத்தருடைய சித்தத்தை அனுமதிப்போம் என்று சொன்னால் கத்தர் நம்மை நடத்துவார் வெற்றிக்கு நேராய் நம்மை நடத்துவார் அப்போ சில ஒன்பதாம் அதிகாரத்திலே சவுளை குறித்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதற்காய் தமஸ்கோவுக்கு நேராய் கடிதங்களோடு அதிகாரத்தோடு போய் கொண்டிருக்கிற நேரத்திலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை தொட்ட போது ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார் சவுளே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி அதற்கு சவுல் கேட்ட ஒரு காரியம் நான் என்ன செய்ய நீர் விரும்புகிறீர் ஆண்டவரை ஆலே லூயா ஆலே லூயா ஆலே லூயா லார்ட் வாட் டூ யூ வாண்ட் மீ டு நான் என்ன செய்ய நீர் விரும்புகிறீர் அது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தான் ஆண்டவர் சொன்ன நீ அங்கே உள்ள போ உனக்கு என்ன செய்ய வேண்டும் அல்லது என்ன சொல்ல வேண்டும் என்பதை உனக்கு சொல்லப்படும் என்று சொல்லி ஆண்டவர் கொண்டு போனார் ராஜாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் புறவினத்தாருக்கு சத்தியத்தை சொல்லவும் இஸ்ரவேலருக்கு கத்தருடைய வார்த்தையை போதிக்கவும் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு இருந்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையை கத்தருடைய சித்தத்திற்கு அர்ப்பணித்த போது கத்தர் அந்த மனிதனை கொண்டு இந்த வேத புஸ்தகத்திலே ஏறக்குறைய பதிமூன்று நிருபங்களை எழுதி அநேக பிரயாணங்களை மேற்கொண்டு ஆசியாவிலும் ஐரோப்பாவிலும் அநேக திருச்சபைகளை தோற்றுவிப்பதற்கு காரணமாய் தேவன் அவரை பயன்படுத்தினார் ஒருவேளை கத்தருடைய சித்தம் இல்லாமல் அவருடைய விருப்பத்தின்படி போயிருப்பார் என்று சொன்னால் ஒருவேளை இந்த வேத புஸ்தகம் முழுமை அடைந்திருக்குமா என்று தெரியாது கத்தருடைய சித்தனை ஒப்பு கொடுத்தார் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே நீர் என்ன செய்ய நீர் செய்ய விரும்புகிறீர் அதற்கு நான் ஆயத்தம் என்று சொல்லி கத்தருடைய சித்தத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பவுலினாலே அநேக காரியங்களை ஆண்டவருக்காய் சாதிக்க முடிந்தது ஏசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே சொன்ன ஒரு காரியம் யோவான் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்திலே என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதற்காகவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்னுடைய விருப்பம் அல்ல என்னுடைய சுய காரியம் அல்ல பிதா என்னை எதற்காக அனுப்பினாரோ அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான் நான் இந்த பூமியிலே வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் பிதாவுனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார் பிள்ளைகளே ஆண்டவர் நம்ம இங்கே கொண்டு வந்திருப்பது ஒரு சில ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே நமது விருப்பமா ஆண்டவருடைய சித்தமா என்று சொல்லி போராடி தடுமாறி கொண்டிருக்கிற ஒரு சில உள்ளங்களை ஆண்டவர் இந்த முகாமிலே வைத்து அவருடைய சித்தத்துக்கு நேராய் அர்ப்பணிப்பதற்காகவே கத்தர் நம்மை இங்கே கொண்டு வந்திருக்கிறார் ஆலையுயா ஆலையு முதல் காரியம் சொன்ன தோல்விக்கு நேராய் நம்ம எது கொண்டிருக்கிறது பிரமாணங்களை மீறி நடக்கும் போது நாம் தோல்விக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறோம் தேவ சித்தமில்லாத வாழ்க்கை வாழும் போது நாம் தோல்விக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறோம் மூன்றாவது காரியம் மனிதரை உயர்த்தி ஆண்டவரை பின்னுக்கு தள்ளும் போது நம்மையும் அறியாமல் நாம் தோல்விக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் இது நாம் வாண்டடா செய்யறதில்லை அல்லது டெலிபரேட்டா செய்யறதில்லை தெரிந்தோ தெரியாமலோ நம்மையோ அல்லது மற்றவர்களையோ உயர்த்தி ஆண்டவரை கொஞ்சம் கொஞ்சமாய் பின்னுக்கு தள்ளி கொண்டிருக்கிற காரியம் நம்மை தோல்விக்கு நேராய் கொண்டு போய் நான் என்கிற காரியம் நான் இதை சாதித்து விட்டேன் நான் இதை செய்து விட்டேன் நான் அதை முடித்து விட்டேன் எனது காலத்தில் இந்த காரியம் நிறைவேற்றப்பட்டது எனது காலத்தில் இவ்வளவு காரியத்தை சாதித்து விட்டேன் என்று சொல்லி நான் 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 என்று சொல்லி நம்மை உயர்த்தும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் பின்னுக்கு தள்ளப்படுகிறார் இல்லை ஆண்டவரே நீர் இதை செய்வதற்கு எனக்கு உதவி செய்வீர் என்று சொல்லி ஆண்டவரை முன்னிறுத்தும் போது கத்தர் அதிலே பிரியப்படுகிறார் ஒரு சில நேரங்களிலே இன்றைக்கு நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு சில கிருபைகளை தேவன் மனிதர்களுக்கு தருகிறார் நல்ல பாடக்கூடிய தாளந்துகளை தருகிறார் ஆராதனை நடத்தக்கூடிய தாளந்துகளை தருகிறார்கள் கடைசியில் என்ன ஆகுதுன்னு சொன்னா ஒரு சில நேரங்களிலே தங்களை உயர்த்தி ஆண்டவரை பின்னுக்கு தள்ளி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் வேத புஸ்தகத்தில் இதற்கும் ஒரு உதாரணத்தை தேவன் வைத்திருக்கிறார் ஒன்று சாமுவேல் எட்டாம் அதிகாரத்திலே சாமுவேலை குறித்து அல்லது அவனுடைய பிள்ளைகளை குறித்து அங்கே போடப்பட்டிருக்கிறது நியாயாதிபதியாய் தீர்க்கதரிசிகளாய் சீலோவாவில இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆனால் மூன்றாம் வசனத்தில் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே சாமுவேலை போல அவர்கள் பிள்ளைகள் ஆண்டவருக்கு உண்மையாய் நடக்காமல் ஆண்டோருக்கு விரோதமாய் நடந்து பரிதானங்களை வாங்கி நீதியை புரட்டினார்கள் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம் ஏறக்குறைய உலகத்திலும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்தவத்திலும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது காசு வாங்கி கொண்டு நீதிகளை புரட்டுகிற காலம் இன்றைக்கு நாம் வாழுகிற காலம் இதற்கு பதில் இல்லவே இல்லை கத்தர் மாத்திரமே இதற்கு பதில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் ஆண்டவரை மட்டுமே நோக்கி பார்க்க வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது இன்னும் சொல்ல போனால் திருச்சபைகளிலே கூட சரி அல்லது கிறிஸ்தவ நிறுவனங்களிலே கூட சரி பணத்திற்காக நீதியை தடமாறு செய்து கொண்டிருக்கிற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே மூப்பர் மூப்பரெல்லாம் அங்கே வருகிறார்கள் சாமுவேல் இடத்திலே ஐயா உமக்கும் வயதாகிவிட்டது உம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவருடைய வழியிலே நடக்காமல் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு காரியத்தை நீங்க செய்ய வேண்டும் மற்ற தேசங்களை போல எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் இதுவரை இந்த மக்களை நடத்தினது ராஜாவாக இருந்து நடத்தினது ஆண்டவர் எகோவா தேவன் இவர்களை வழிநடத்தினார் எத்தனை யுத்தங்களை சந்தித்தார்கள் எல்லா யுத்தங்களிலும் கத்தர் ஜெயங்களை தந்தார் எத்தனை போராட்டங்களிலே கத்தர் இவர்களை மேற்கொண்டு எதிரிகளை முறியடித்தார் இவ்வளவு காரியங்களை பார்த்த பின்பும் இங்கே செய்த ஒரு காரியம் எங்களுக்கு மற்ற தேசங்களைப் போல அல்லது மற்ற ஊழியங்களைப் போல அல்லது மற்ற காரியங்களைப் போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை புறந்தள்ளி ஒரு மனிதனை உயர்த்தி பிடிக்க ஆரம்பித்தார்கள் அன்றைக்கு இஸ்ரேவேல் தேசத்துக்கு சாபம் ஒட்டி கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது என்றைக்கு தேவனை ராஜாவாயிருந்து தள்ளி ஒரு மனிதனை தங்களுடைய தலைமேலே தூக்கி வைத்துக் கொண்டு ஆட நினைத்தார்களோ வேதம் சொல்லுகிறது தோல்வி மேல் தோல்வி இஸ்ரவேலருக்கு சாமுவேல் சொல்றாரு வேண்டாம் ஒரு ராஜாவை ஏற்படுத்தினால் இவ்வளோ போராட்டங்கள் வரும் இவ்வளோ பிரச்சனைகள் வரும் ஆண்டவர் தான் நமக்கு ராஜா அல்லது ஆண்டவர் நம்மை நடத்துவார் ஒரு சில காரியங்களை ஆண்டவருடைய ஆலோசனைப்படி செய்வோம் என்று சொல்லி என்னதான் ஆலோசனை சொல்லலாம் வேண்டாம் வேண்டாம் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி மனிதனை உயர்த்தி பிடிக்க அல்லது மனித ஆளுகைக்கு நேராய் ஓடின போது தங்களை அறியாமல் தோல்விக்கு நேராய் போனார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம் கத்தர் நமக்கு ராஜாவா இருக்கிறாரா அல்லது மனிதர்கள் நமக்கு இருக்கிறார்களா அல்லது நம்மை நாமே உயர்த்தி கொள்ளுகிறோமா கர்த்தரை உயர்த்தி பிடிக்கிறோமா இந்த கேள்விக்கு பதில் நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும் அப்போ சிலர் எட்டாம் அதிகாரத்திலும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அங்க பிலிப்பு என்கிற ஒரு மனிதன் அங்க கந்தாகே மந்திரி எருசலேமுக்கு வந்து ஆண்டவரை தொழுது கொண்டு ரதத்தில் போய் கொண்டிருக்கிறார் ஆவியானவர் சொல்ற போய் ஏறிக்கப்பார் ரதத்தில் போய் ஏறிக்கிறாரு ஏறின உடனே அந்த மந்திரிக்கு கத்தருடைய வார்த்தையை போதிக்கணும் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு அவர் அதை தான் ஏசாய புஸ்தகத்தை படிக்கிறார் கொஞ்சம் அந்த அந்த என்ன அந்த சூழ்நிலை கற்பனை செய்து பாருங்கள் ஒருவேளை நான் இருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன்னு சொன்னால் முதல்ல என்னுடைய விசிட்டிங் கார்டு எடுத்து அவர் கையில் கொடுத்து ஐயா நீங்கள் உங்கள் ஊருக்கு போனால் என்னை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள் ஒருவேளை எனக்கு ஏதாவது காரியம் தேவைப்பட்ட நான் என்ன பண்ணுறேன் உங்கள் உதவி நாடி வரேன் முதல்ல என்னை பற்றி என்னுடைய திருச்சபையை பற்றி நான் எருசலேம் தேவாலயத்திலே அல்லது எரிசலேமே ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி என்னை பற்றி தான் சொல்லியிருப்பேன் ஆனால் வேதம் சொல்லுகிறது எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலே பிலிப்பு தன்னுடைய வாயை திறந்து கத்தருடைய வார்த்தையை திறந்து கிறிஸ்துவை அவருக்கு தெரியப்படுத்தினான் ஆலேலூயா ஆலேலூயா தன்னை குறித்தோ அல்லது தன்னுடைய ஊழியத்தை குறித்தோ தன்னுடைய திருச்சபையை குறித்தோ தன்னுடைய அப்போஸ்தல கூட்டத்தை குறித்தோ பிலிப்பு அங்கே சொல்லவில்லை கிறிஸ்துவை அந்த மந்திரிக்கு பிரசங்கித்தான் கத்தருடைய சித்தம் அங்கே நடந்தது இன்றைக்கு நம்மை உயர்த்தி கொள்ள முயற்சிக்கிறோமா அல்லது கிறிஸ்துவை உயர்த்தி பிடிக்க முயற்சிக்கிறோமா தெரிந்தோ தெரியாமலோ இன்றைக்கு திருச்சபை அல்லது கத்தருடைய பிள்ளைகள் நம்மை உயர்த்தி அல்லது மனிதர்களை உயர்த்தி ஆண்டவரை பின்னுக்கு தான் தோல்வி மேல் தோல்வி நமக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இதற்காகவா கிறிஸ்து கல்வாரிலே வெற்றியை சம்பாதித்தார் இல்லை இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் விழிப்புள்ளவர்களா தான் கத்தர் நம்மை இந்த முகாமுக்கு அழைத்து வந்திருக்கிறார் ஆமேன் அலை மனிதர்களை உயர்த்தி பிடிக்க அல்ல அல்லது நம்மை உயர்த்தி கொள்ள அல்ல கத்தரை உயர்த்தி பிடிக்க நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி நம்முடைய ஊழியத்தின் பாதையிலும் சரி கத்தரை உயர்த்தி பிடிப்பதற்காக அல்லது கத்தரையே முன்வைப்பதற்காக தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆனால் கத்தரை பின்னுக்கு தள்ளி நம்மை உயர்த்தும் போது நம்மை அறியாமல் தோல்விக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம் நம்முடைய ஜபங்கள் எல்லாம் ஆண்டவரே நான் தாழ வேண்டும் நீர் உயர வேண்டும் அலிலூயா நான் சிறுக நீர் பெருக வேண்டும் ஆண்டவரே என்ற எண்ணம் என்றைக்கு திருச்சபைக்கு வருகிறதோ அல்லது என்றைக்கு கத்தருடைய சரீரத்துக்கு வருகிறதோ அன்றைக்கு கத்தர் நம்மை மென்மேலும் வெற்றிக்குள்ளே நடத்தி கொண்டே இருப்பார் நான்காவது காரியம் எது நம்மை தோல்விக்கு நேராக வழி நடத்துகிறது நம்முடைய சுயபலத்தை சார்ந்திருக்கும் போது நம்மையும் அறியாமல் தோற்று போகிறோம் அல்லது தோல்விக்கு நேராய் போகிறோம் நம்முடைய சுயபலம் சாலமோன் ஞானி தன்னுடைய அனுபவத்தை மூன்றாம் அதிகாரத்திலே அழகாய் சொல்லியிருக்கிறார் உன் சுயபுத்தின் மேல் சாராமல் கத்தர் பேரில் பட்சதலாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அவரே உன் பாதையை செவ்வாயப்படுத்துவார் மூன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் நம்முடைய பலத்தின் மேல் சாராமல் அல்லது சுய புத்தியின் மேல் சாராமல் கத்தரை பற்றி கொள்வோம் என்று சொன்னால் கத்தரை நம்புவோம் என்று சொன்னால் கத்த நம்முடைய பாதை செவ்வாயப்படுத்துவார் ஆளெலுயா எத்தனை பேரத்தை விசுவாசிக்கிறீங்க ஆளிலுயா ஆனால் இன்றைக்கு எதார்த்தமான நிலைமை என்ன என்று சொன்னால் ஒரு சில நேரங்களிலே நம்முடைய சுய புத்தியின் மேல் நம்முடைய சுய பலத்தின் மேல் நாம் சார்ந்து விடுகிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு சில நேரங்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த காரியத்திலே எனக்கு விடுதலை வேண்டும் இந்த காரியத்திலே நான் மேற்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கத்தர் நம்முடைய ஜபங்களுக்கு பதிலளித்து வெற்றிகளை அல்லது சக்சஸ் ஆண்டவர் தந்துட்டே இருக்கிறார் இந்த சக்சஸ் வர 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 ஊழியத்திலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி இது வர வர என்ன ஆகிறது என்று சொன்னால் கத்தரை தள்ளிவிட்டு நம்முடைய பலத்திலே சார்ந்து கொள்ள நாம் பழகி விடுகிறோம் சரி இதுதானே இதை பார்த்துக்கலாம் இதுதானே அதுக்கு முன்னால ஜபத்தில் முழங்கால் படிட்டு ஆண்டோடு சமூகத்திலே போராடி இருப்போம் இதற்கு இதற்கு முன் முன்பதாக அநேக தேவ மனிதர் இடத்துல சொல்லி எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி இதற்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி இருப்போம் கத்தர் வெற்றிகளை தர 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 நம்முடைய வாழ்க்கையில நம்மை சார்ந்து கொள்ள கத்தரை தள்ளி நம்மை சார்ந்து கொள்ள நம்முடைய சுயபலத்தை சார்ந்து கொள்ள அல்லது நம்முடைய சுய சக்தியை சார்ந்து கொள்ள நம் முயற்சிக்கும் போது நம்மை அறியாமல் தோல்விக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறோம் தாவீதனுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவம் வந்தது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த வாலிபனாய் இருந்தது முதல் அரசனை ஏறி சிம்மாசனத்திலே ராஜாவாய் மாறுகிற வரைக்கும் கத்தரையே பிடித்துக் கொண்டிருந்தார் அவருக்கு எல்லாம் தெரியும் இந்த உயர்வுக்கு காரணம் கத்தர் என்று சொல்லி தெரியும் கரவள் ஆடுகளின் பின்னே போய் கொண்டிருந்தேன் ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன் கத்தரனை படிப்படியாக உயர்த்தினார் அரண்மனைக்கு கொண்டு போனார் ராஜாவுக்கு உதவியாளனாய் மாற்றினார் அதற்கு பின்பு மேலே கொண்டு போனார் படை தளபதியா அல்லது படை வீரனாய் மாற்றினார் என்று சொல்லி எல்லாம் தெரியும் தாவிதுக்கு கடைசியிலே தகுதியற்ற என்னை சிம்மாசனத்திலே ராஜாவாய் உட்கார வைத்ததும் அவரை என்று தாவிதுக்கு தெரியும் ஆனால் ஒரு சூழ்நிலையிலே ஒரு சந்தர்ப்பத்திலே தன்னுடைய சுயபலத்தை சார்ந்து கொண்டார் யோவாபை கூப்பிடுகிறார் யோவாபே இஸ்ரோவேலே யுத்த புருஷர்கள் எத்தனை என்று சென்சஸ் கொஞ்சம் எடுத்துட்டு வா எண்ணி பாத்துட்டு வா என்று சொல்லி யோகா சொல்றார் எஜமானே ஆண்டவரே இதுவரை எண்ணி பார்த்தா நாம் யுத்தத்துக்கு போனோம் கத்தர் அல்லவா நம் கூட இருக்கிறார் கத்தர் அல்லவா காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி சொன்னபோது இல்லை இந்த காரியத்தை செய்து முடி என்று சொல்லி இலக்கம் பார்க்க அனுப்புகிறார்கள் ஒரு கூட்டம் அந்த வேலையை செய்ய போகிறது ஏறக்குறைய பத்து மாதங்கள் முழு இஸ்ரைவேலரை அல்லது தேசம் முழுவதுமாய் கடந்து சென்று இலக்கம் பார்க்கிறார்கள் சென்சஸ் எடுக்கிறாங்க சென்சஸ் எடுத்துட்டு சொன்ன ஒரு காரியம் இந்த சென்சஸ் எடுத்துட்டு ரிப்போர்ட் வரும்போது தாவி இதுக்கு கத்தர் உணர்த்துகிறார் ஐயோ ஆண்டவருக்கு முன்னாக இவ்வளவு பெரிய பாவம் செய்து விட்டேனே இவ்வளவு நாள் இந்த ஆண்டவரை நம்பி இல்லை இருந்தேன் இவ்வளவு நாள் ஆண்டவரையே சார்ந்து வாழ்ந்து வந்தேனே ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ என்னுடைய சக்தியை நம்ப நான் ஆரம்பித்து விட்டேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து அழும்போது அங்கே காத் திருக்கதரிசி அங்கே உள்ளே வருகிறார் தாவிது ராஜாவே மூன்று காரியங்களை ஆண்டவர் வைக்கிறார் ஏழு வருடம் பஞ்சமா மூன்று மாதங்கள் எதிரிக்கு முன்பதாக ஓட வேண்டுமா அல்லது மூன்று நாள் கொல்ல நோய் வர வேண்டுமா நீயே தீர்மானித்துக் கொள் என்று கத்தர் சொல்லுகிறார் என்று சொன்னபோது போது ஆண்டவருடைய சமூகத்தை விழுந்து ஐயோ இது காலம் தாழ்ந்து போய்விட்டேனே காலம் தவறிவிட்டேனே என்று சொல்லி மூன்று நாள் கொள்ளை நோய் போதும் எதிரிகள் கையிலே மாட்டிக்கொண்டு வேதனைப்படுவதை காட்டிலும் கத்தருடைய கையில இருப்பது மேல் என்று சொல்லி சொன்னபோது போது கொள்ளை நோய் இஸ்ரவேலரை மூடியது மூன்று நாளையிலே ஏறக்குறைய எழுபதாயிரம் பேர் மதித்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் சுய சக்தியின் மேல் சார்ந்தபோது நடந்த காரியம் சுய புத்தியின் மேல் சார்ந்தபோது நடந்த காரியம் சுய சுயபலத்தை சார்ந்திருப்போம் என்று சொன்னால் அது நம்மை தோல்வியிலே கொண்டு போய் முடியும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எத்தனை முறை ஆண்டவர் நமக்கு வெற்றிகளை தந்திருக்கும் போது தெரிந்தோ தெரியாமலோ சுயபலத்தின் மேல் சார்ந்திருப்போம் அதுல இருந்து நாம் மாற்றிக்கொள்வதற்காக தான் கத்திருந்த முகாமுக்கு நம்ம அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்றார் சமீபத்திலே ஆண்டவர் எனக்கு இந்த விஷயத்துல ஒரு பாடத்தை ஆண்டவர் கற்பித்தார் எல்லாம் நமக்கு தெரிந்தாலும் ஒரு சில நேரங்களிலே நாமும் பத்தாம் தேதி ஒரு சண்டே ஒரு திருச்சபையில் கத்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள தேவன் அழைத்தார் ஒரு பாஸ்டேட் சர்ச் திருப்பணியும் திருப்பணியாளனும் மிஷன் அண்ட் அந்த மினிஸ்டர் என்கிற தலைப்பிலே ஏறக்குறைய ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது பேருக்கு கத்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை செய்தார் அநேகர் கத்தருடைய வார்த்தை மூலமாய் தொடப்பட்டு ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் அது முடிஞ்சது அடுத்த சனிக்கிழமை ஒரு மிஷன் கேம்ப் மிஷன் கான்ஃபரன்ஸ் அந்த மிஷன் கான்ஃபரன்ஸினுடைய சீஃப் கெஸ்ட் நம்ம இயக்கத்திலிருந்து ஓய்வு பெற்ற அங்கிள் பொன்னைய அவர்கள் தான் அந்த மிஷன் கான்ஃபரன்ஸுடைய சீஃப் கெஸ்ட் அவரும் அவருடைய மனைவி அங்கே வந்திருந்தாங்க அதில் ஒரு டாக் கொடுக்கறத என்னை கூப்பிட்டாங்க ஏறக்குறைய ஒரு அறுபது எழுபது வாலிபர்கள் இருந்தாங்க பெரியவங்களும் இருந்தாங்க டென்ட் மேக்கிங் மிஷினரியை குறித்து வேலை செய்து கொண்டே கத்திருக்க எப்படி பணி செய்யலாம் என்று சொல்லி ஒரு 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 மணி நேரம் ஆண்டோடைய வார்த்தை போதிக்க தேவன் கிருபை செய்தார் கடைசில ஆற்றுக்கால் விடுத்த போது ஏறக்குறைய ஒரு ஐம்பது பேர் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய தங்களை அர்ப்பணித்தார்கள் பத்தாம் தேதி ஒரு சர்ச்சில் பதினாறாம் தேதி இந்த மிஷன் கான்ஃபரன்ஸ்ல இங்கேயும் பேச வேண்டியதுக்கு நடுவில் ஒரு சண்டே சர்வீஸ் பதினேழாம் தேதி ஒரு சர்ச்சில் கூப்பிட்டாங்க ஒரு கிராம சபை கிராம சபை தானே சரி போயிடலாம் அங்க போய் எதாவது சமாளிச்சுக்கலாம் சொல்லி கொஞ்சம் ப்ரிப்பேர்லாம் பண்ணாம ஆண்டவர் நடத்துவார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் என்னுடைய சுயசக்தியின் மேலே சார்ந்துட்டு காலையில் போய் அந்த சர்ச்சு வாசலில் நிக்கிறேன் எனக்கு முன்னால் மெசேஜ் ஒருத்தர் என்ன புல்பீட்டில் கூட ஏற விடல அப்படியே வெளியே கொண்டு வந்தார் அந்த சபை வாசல் என்று ஜோன் ஆண்டவரே எங்களை ஒரு தகுதியிலே நீர் வைத்திருக்கிறீர் ஒரு சில நேரங்களிலே சுய சக்தியின் மேல் சார்ந்து உம்மை விட்டு ஆண்டவர் எங்களுடைய பலத்தின் மேல் சார்ந்து கொள்ளும் போது கத்தர் நீர் அதை அனுமதிக்கிறதில்லை என்று சொல்லி நீர் படிப்பித்த பாடத்துக்காய் நன்றி என்று சொல்லி அந்த சர்ச்சு நின்று ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன் அநேக நேரங்களிலே நம் ஆண்டவருக்குள்ளே இருக்கும் போது நல்ல திருப்பணி செய்து கொண்டிருக்கும் போதும் இப்படிப்பட்ட தோல்விகளிலே மாட்டிக்கொள்வதற்கு காரணம் நம்முடைய பலத்தின் மேல் நாம் சார்ந்து விடுகிறோம் ஆண்டவர் என்னுடைய பலத்தின் மேல் சாறுவதற்காய் அல்ல உண்மை பிடித்துக் கொள்ள உம்முடைய பலம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி உம்மை பிடித்துக் கொள்வதற்காகவே கத்தர் முகாமைக்கு அழைத்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம் கடைசி காரியம் ஐந்தாவது காரியம் அல்லது திருச்சபைக்கு அடிமை நம்மை தோல்விக்கு நேராக வழி நடத்தும் உலக சிந்தை அல்லது உலக சிந்தையாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு சில நேரங்களில் திருச்சபைக்கு அடிமை அல்லது இயக்கங்களுக்கு அடிமைகளாய் போய்விடுகிற ஒரு காரியம் கத்தர் நம்மை இப்படிப்பட்ட காரியத்துக்கு நம்மை அழைக்கவில்லை அவருடைய ராஜ்யத்தை கட்டுகின்ற வேலைக்கு தான் நம்மை அழைத்திருக்கிறார் ஒருவேளை உலக சிந்தையும் திருச்சபைக்கு அடிமையாய் இருக்கின்ற காரியமும் நமக்குள்ளே இருக்கும்போது கத்தர் அதிலே பிரியப்படுகிறவர் அல்ல தானாகவே நாம் தோல்விக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம் மத்திய ஆறாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே இருக்கிற காரியம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான் எண்ணத்தை புசிப்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுத்துவோம் என்று சொல்லி புறவினத்தாரை போல நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இன்றைக்கு ஒரு சில நேரங்களிலே புறவினத்தாரை போல மற்ற காரியங்களை குறித்து நாம் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோமே தவிர சிந்தை நம் மனதிலிருந்து நாம் போய்விட்டது இன்னும் ஒரு சிலர் எப்போது பார்த்தாலும் உலக சிந்தையோடு இருக்கின்ற காரியம் அடுத்தது என்ன பண்ணுவோம் அடுத்து எதிர்காலம் என்ன பண்ணுவோம் இந்த குழந்தைக்கு எந்த காலத்துல சேர்ப்போம் இவர்களை என்ன படிக்க வைப்போம் எங்க வீடு கட்டுவோம்

அவருடைய நீதியையும் தேடுங்கள் பின்பு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் ஊழியத்தை அல்லது வழியை ஆயத்தப்படுத்த வந்த யோவான் ஸ்நானகன் மத்திய மூன்றாம் அதிகாரத்திலே சொன்ன ஒரு காரியம் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது யோவான் ஸ்நானகன் தனக்கென்று ஒரு ஊழியத்தை ஏற்படுத்திக் கொள்ள பூமிக்கு வரவில்லை கத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தார் அல்லது கத்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு வழியை உண்டாக்க வந்தார் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருப்பணியை ஆரம்பிக்கும் போதும் சொன்ன ஒரு காரியம் மத்திய நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் மனந்திரம பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது ஏசு கிறிஸ்துவும் தனக்கென்று ஒரு ஊழியத்தையோ தனக்கென்று ஒரு ஸ்தாபனத்தையோ தனக்கென்று ஒரு மிஷனையோ ஏற்படுத்திக் கொள்ள பூமிக்கு வரவில்லை கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க அல்லது கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற பூமிக்கு வந்தார் தன்னுடைய ஊழியத்தின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இயேசு சொன்ன ஒரு காரியம் ராஜ்யத்துக்கு கடுத்த காரியத்தையே சார்ந்திருந்தது மலை பிரசங்கத்தில் நீங்க வாஸ்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நிறைய காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கோம் மூன்றாம் வசனமும் பத்தாம் வசனமும் நீங்க அப்புறம் வாசித்து பாருங்க முதல் காரியம் மலை பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் ஆவியில் எளிமை பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது முடிக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள் என்று சொல்லி பரலோக ராஜ்யத்திலே ஆரம்பித்து பரலோக ராஜ்யத்திலே முடிக்கிறார் அல்லது கத்தனுடைய இறையரசிலே ஆரம்பித்து இறையரசிலே தேவன் முடிக்கிறார் இன்றைக்கு நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது நம்முடைய சிந்தை எதனாலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறது உலக சிந்தை நமக்குள்ள இருக்கிறதா அல்லது திருச்சபை சிந்தை நமக்குள்ள இருக்கிறதா நான் இந்த திருச்சபைக்கு சொந்தமானவன் இந்த இயக்கத்திற்கு சொந்தமானவன் இந்த ஊழியத்திற்கு சொந்தமானவன் என்று சொல்லி நம்மை நாமே இப்படிப்பட்ட சிந்தைகளாலே ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறோமா அல்லது நான் இரையரசுக்கு சொந்தமானவன் நான் கத்தருக்கு சொந்தமானவன் கத்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காய் கத்தரனை இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி இரையரசின் சிந்தை எனக்குள்ளே இருக்கிறதா ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க இருக்கிறேன் வேத புஸ்தகத்திலே ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலே நான் ஏற்கனவே சொன்ன ஒரு காரியம் ஏழையும் அவனுடைய பிள்ளைகள் ஹோப்னியும் பினகாசும் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்து அல்லது கூடாரத்துக்கு முன்பதாகவே பாவம் செய்தார்கள் என்று வாசிக்கிறோம் அப்ப ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் எனக்கென்று உண்மையுள்ள ஒரு மனிதனை நான் எழுப்புவேன் என்னுடைய மனதையும் என்னுடைய இருதயத்தையும் புரிந்து கொள்ளுகிற ஒரு மனிதனை நான் ஏற்படுத்தி அவனுடைய வீட்டை நான் கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் ஆண்டவருடைய மனதையும் ஆண்டவருடைய எண்ணத்தையும் இருதயத்தின் பாரத்தையும் நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நாம் இருக்கின்ற திருச்சபையை கத்தர் கட்டுவார் நாம் இருக்கின்ற இயக்கத்தை கத்தர் ஆசீர்வதிப்பார் கத்தர் கட்டுவார் என்று சொல்லி எழுதியிருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்னுடைய திருச்சபை என்னுடைய இயக்கம் அல்லது என்னுடைய ஊழியம் என்று சொல்லி நமக்கு நாமே ஒரு கடிவாளம் போட்டுக் அல்ல இது கத்தருடைய திருப்பணி கத்தருடைய ராஜ்யத்துக்கான திருப்பணி கத்தருடைய ராஜ்யத்துக்காய் செய்யப்படுகின்ற காரியம் என்று சொல்லி நம் ஆண்டவருக்காய் பணி செய்கிறோமா நம் கத்தருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக நாம் பணி செய்ய நம்மை அர்ப்பணிக்கும் போது அல்லது ராஜ்யத்தின் விரிவாக்க ஊழியங்களிலே நம்மை இணைத்து கொள்ளும் போது கத்தர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கட்டுவார் ஆலே கத்தர் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை கட்டுவார் நம்முடைய ஊழியத்தையும் கத்தர் ஆசீர்வதிப்பார் வேதம் இதற்கு சான்று இங்கு அமர்ந்திருக்கிற அநேகர் எதற்கு சான்று ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகின்ற வேலையை செய்வதற்காய் அப்படிப்பட்ட காரியத்துக்கு நேராக நம்மை நடத்துவதற்காய் தோல்வியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காய் கத்தர் நம்மை இந்த முகாமிற்கு அழைத்து வந்திருக்கின்றார் இருக்கின்ற இடங்களிலே கண்களை மூடுவோமா கத்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் கத்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் துணித்துக் கொண்டிருக்கிறது எனக்கு அன்பான வாலிப தம்பி எனக்கு அன்பான வாலிப தங்கச்சி எனக்கு அன்பான சகோதர எனக்கு அன்பான சகோதரி கத்தருடைய சத்தம் உன்னுடைய காதுகளிலே துணித்துக் கொண்டிருக்கிறது காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற அதே கத்தருடைய சத்தம் நமக்கு முன்பாக முன்பதாக இருக்கிறது வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொண்டு அவருடைய பிரமாணங்களை மீறாதபடிக்கு கீழ்ப்படிவதற்காக நம்முடைய கண்களை திறந்து விடுவதற்காகவே கத்தர் அந்த முகாமுக்கு நம்மை அழைத்து வந்திருக்கின்றார் வெற்றிகளை எதிர்பார்த்து அநேக நேரங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறோம் ஆனால் கத்தருடைய சித்தம் இதில் இருக்கிறதா என்று சொல்லி கத்தருடைய சித்தத்தை நம்மை குறித்ததான கத்தருடைய சித்தத்தை நம்மை குறித்ததான கத்தருடைய திட்டத்தை அறிந்து கொள்வதற்காக கத்தர் நம்மை இந்த முகாமிற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ என்னை நான் உயர்த்தி மனிதர்களை பிரியப்படுத்தி கத்தரை இருப்பேன் என்று சொன்னால் அதிலிருந்து இருந்து மாற்றி விடுவதற்காய் கத்தரனை இந்த முகாமிற்கு அழைத்து வந்திருக்கின்றார் என்னை இது நாள் வரைக்கும் நடத்தியவர் அவர் என்று அறிந்தும் இதுவரை என்னை கரம் பிடித்து நடத்தினவர் அவர் என்று அறிந்தும் ஒரு சில நேரங்களிலே என்னுடைய சுயபலத்தின் மேல் நான் சார்ந்து கொள்ளும் போது தோல்விக்கு நேராய் போவதிலிருந்து தவிர்ப்பதற்காய் கத்தர் நம்மை இந்த முகாமிற்கு அழைத்து வந்திருக்கிறார் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு கட்டுகின்ற பணியிலே நம்மை இணைப்பதற்கு கத்தர் நம்மை இந்த முகாமிற்கு அழைத்து வந்திருக்கிறார் நம்மை அர்ப்பணிப்போமா அண்டவரே இந்த நாள் துவக்கி இந்த முகாமினுடைய கடைசி நிமிடம் வரை ஆண்டவரே கத்த என்னோடு கூட பேசும் ஆண்டவரே அதற்காகவே கத்தரனை அழைத்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே உடைய சித்தத்தை விளங்க பண்ணுவதற்காகவே என்னை கொண்டு வந்திருக்கிறேன் அதை உணர்ந்து கொள்ள கத்தரனுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா உடைய கற்பனைகளை நான் மீறி இருக்கிறேனா உமக்கு சித்தமில்லாத காரியத்தை செய்திருக்கிறேனா மனிதரை உயர்த்தி உம்மை புறந்தள்ளி இருக்கின்றேனா உம்மை சார்ந்திராமல் என்னுடைய சுயபலத்தை சார்ந்திருக்கின்றேனா இரையரசின் சிந்தை இல்லாமல் உலக சிந்தையும் திருச்சபையின் மோகமும் எனக்கு இருக்கிறதா இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும் என்று சொன்னால் இது என்னை தோல்வியிலே கொண்டு போய்விடுமே சிலுவையிலே கத்தர் சம்பாதித்த அந்த வெற்றி வீணாய் போய்விடுமே ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசும் ஆண்டவரே நீர் என்னோடு கூட உணர்த்தும் ஆண்டவரே என்னை ஆண்டவரே வார்த்தைக்கு நேராக என்னை உணர்த்தும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிப்போமா பரிசுத்தம் உள்ள பிதாவே திருப்பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே இந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆசீர்வாத முகாமிற்காக நன்றி செலுத்துகிறோம் பல இடங்களிலிருந்து ஆண்டவரே நீர் எங்களை கொண்டு வந்து சேர்த்தமுடிய கிருபைக்காய் தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகுதியற்ற எங்களை தகுதிப்படுத்தி இந்த கனமான ஊழியத்தை எங்களுடைய கரத்திலே தந்து ஆண்டவரே எங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி நீர் எங்களை கொண்டு வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களை குறித்து வைத்திருக்கின்ற திட்டத்தை அறிந்து கொள்ள கத்தர் உதவி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கேட்ட வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்களை அர்ப்பணிக்க கத்தர் உதவி செய்யும் ஆண்டவரே கல்வாரி நீர் சம்பாதித்த வெற்றி எங்களுக்குரியது ஆண்டவரே ஆனால் ஒரு சில நேரங்களிலே எங்களுடைய எண்ணங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து தோல்விக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறோம் கத்தர் நடத்துவீராக கத்தர் தோல்விகளிலிருந்து கரம் பிடித்து மீண்டும் வெற்றிக்கு நேராக எங்களை கொண்டு வருவீராக தொடர்ந்து வருகின்ற காரியத்தை அர்ப்பணிக்கின்றோம் நம்ம சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும் மீட்பர் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்